வெல்கம் யூ ஆல் டு ஆப் ரயன் சுந்தரம் அகாடமி இப்போ என்ன ஜாப் பார்க்க போறோம்னா தமிழக அரசு கிராம நிர்வாகத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கிடையாது அப்ளை பண்ணுறக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவுமே கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா மட்டுந்தான் ரெக்ரூட்மெண்ட் அவங்க வந்து பண்ணுறாங்க இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஐ பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சாலரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாட்டில் இருக்க தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மேல் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒருத்தர் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது நோ எக்ஸாம்னு முன்னாடி இல்லை இருக்குது ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணும்போது அது வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் அந்த நோட்டிஃபிகேஷனில் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கிளியாக உங்கள்கிட்டயே காட்டி தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதில் வந்து நோ எக்ஸாம் அதாவது டேரக்ட் இன்டர்வியூன்னு இருக்கிறத மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா அது வந்து எந்த வீடியோ எந்த வீடியோங்கிறத பர்டிகுலராக நான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்ட் பண்ணுறக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் தவிர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பர்டிகுலராக எந்த ஜாப் அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த ஜாப்லேயும் வந்து நேரடி இன்டர்வியூ அதாவது டேரக்ட் இன்டர்வியூன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதையும் நான் காட்டுறேன் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டெண்டாக கிடச்சிட்டே இருக்கும் நேற்று நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது நவம்பர் மாதம் வெளிவந்த எல்லாமே அந்த ஒரு மாதமாக நவம்பரில் வந்த எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் அதோட தமிழ்நில் வந்து இப்படி தான் இருக்கும் லாஸ்ட் டூ வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு வந்து நவம்பர் மந்த் வந்த எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸுமே அதில் வந்து கிடச்சிரும் ஸோ நீங்கள் ஏதாவது ஜாப் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணுறக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீப் போட்டுனர் இன்னொன்று வந்து ஆஃபீஸ் அஸ்டன் ஸோ தனித்தனியாக இருக்கும் நீங்கள் ஒருத்தரை ரெண்டு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஜீப் ஓட்டுநருக்கு இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ ஓட்டிங்க பேசிக் டீட்டெயில்ஸ் அதாவது உங்கள் நேமு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஜீப் போட்டுறதுக்கு அந்த லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இந்த ஜீப் போட்டுற இதில் அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை டிக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் முன்னுரிமை பெற்றவரான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைங்க இல்லைன்னு கொடுங்க நீங்கள் ஆம்னு கொடுத்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் முன்னுரிமை யாருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாள் ராணுவத்தினர் கலப்பு திருமணம் செய்த ஆதாரவற்ற விதவைகள் இவங்களுக்குலாம் முன்னுரிமை இருக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது கூட வந்து எதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க டிசி மார்க்ஷீட்டு எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டு ஆதார் அட்டை ஏதோ ஒரு ஐடி கார்டு உங்களுடைய கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஐடி கார்டு அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இது வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக தான் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்னொரு போஸ்ட் இருக்குது அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் வந்து இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே உங்கள் ஃபோட்டோ ஒட்டி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபில் பண்ணிக்கங்க டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இங்கே கேட்டுருக்க மாட்டாங்க மற்றபடி எல்லாமே வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே தான் அதை வந்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி உங்கள் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் வந்து அதே இதை அவங்க சொல்லியிருக்க முன்னாடி இது பார்த்தோம்ல என்னென்ன ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் அந்த ஜெராக்ஸ் எல்லாமே டிரைவிங் லைசன்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே சேம் தான் அதை வந்து அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸ்க்கு வந்து அனுப்பணும் ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்கை வந்து வீடியோ கீழே டிஸ்க்ரிஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன் வீடியோ கிலீர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது எப்படின்னு தெரில அது யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண தெரில அப்படின்னா வீடியோ எண்டில் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி இந்த ஜெராக்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க வந்து அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் இது வந்து ஜீப் ஓட்டுநர் அந்த பதவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு அதாவது வந்து ஒன்று ஏழு அன்னைக்கு உங்களோட ஏஜ் லிமிட் வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது வயதுக்கு மிகாமல் அதாவது ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க ஜென்ரல் கேட்டகிரிட்டுனா உங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்கணும் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் பிசிஎம்பிசியாக இருக்கீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் மினிமம் வந்து எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஓட்டுநர் உரிமம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஓட்டுநருக்கு மட்டும் அதான் கொடுத்துருக்காங்க பொது பிரிவினருக்கு எவ்வளோ ஆதிதிராவிடர் எவ்வளோங்கிற ஏஜ் லிமிட்டை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் வந்து பார்த்தீங்கனாக்கா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நேராக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா போஸ்ட்டில் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க என்னைக்கு லாஸ்ட் டேட்னா பதினஞ்சு பன்னெண்டு லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ளியராக கொடுத்துருக்காங்க தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நேர்முக தேர்வுன்னா டேரெக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க நேர்முக தேர்வுன்னா டேரெக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா வீடியோஸ்லையுமே எல்லாமே நான் நோட்டிஃபிகேஷனை வச்சு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைனே பண்ணுறேன் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி இன்னைக்கு தான் டேரக்ட் இன்டர்வியூ நடக்க போதுன்னு உங்களுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்பி வைக்கப்படும் இருக்காங்க கிளியராக புரிஞ்சுங்க கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க அதில் தான் வந்து என்னைக்கு வந்து இன்டர்வியூ இன்டர்வியோட டேட் என்ன எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அனுப்புவாங்க அதே மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ்லாம் தேவையில்லை எக்ஸ்பீரியன்ஸோ அவங்க கேட்கல டிரைவர் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கனாக்கா டிரைவிங் லைசன்ஸோ அஸ்வல்லஸ் வந்து பார்த்தீங்கனா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஒன்று ஏழு அந்த மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் பதினெட்டுலருந்து முப்பது வயசு ஓசி கேண்டிடேட்டுக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அதாவது பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் பதினெட்டுலேருந்து முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து எயித்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அது போக உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதையுமே அவங்க வந்து கேட்கல ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணி முடிச்சோம்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இங்கே வந்து டேரெக்டாக போய் அந்த அட்ரஸ்ல கொடுக்கலாம் இல்லைன்னா போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கும் வந்து டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் தேதியை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்பி வைப்போம் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுக்குறீங்க பிரிண்ட் எடுத்து அது கூட எல்லா ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கா அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க சென்ட் பண்ணோன்னே உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மேல் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஜாப் லொக்கேஷன் அந்த பர்ட்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும் ஜாப் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிங்க இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லிங்க ஸோ லாஸ்ட் வீடியோ மறக்காம பார்த்துங்க நவம்பர் மந்த் அந்த எல்லா இதையும் கம்பெயின் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் பை நீங்கள் இப்படி தான் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க நம்ம சேனலோட வீடியோ அந்த வீடியோக்கு கீழே இப்படி ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா டவுன்லோடு ஆரோ மார்க் அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் டச் பண்ணணும் டச் பண்ணிங்கன்னா தான் இப்படி வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா வந்து நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிஷியலாக இப்படி தான் இருக்கும் கீழே கமெண்ட் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஆரோ மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் நம்ம சேனல் பிரவீன் சுந்தரம் அகாடமின்னு போட்டு அதுக்கப்புறம் கீழே நிறைய லிங்க் இருக்கும் பாருங்க இந்த லிங்க்கை தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் வீடியோ கீழே டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் இருக்கும்னு ஸோ நீங்கள் இதை டச் பண்ணிங்கனாலே இங்கே வந்து நம்ம சேனலோட யூடியூப் சேனலோட லிங்க்கு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் இதை டச் பண்ணி இன்ஸ்டாகிராம் இல்லை டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அஸ் வெல் அஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்களா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க்னு ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கனா தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன் ஸோ அதை நீங்கள் டச் பண்ணும் அதை டச் பண்ணோன்னே நம்ம சேனலோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜுக்கு வந்து போகும் ஸோ இதான் நம்ம சேனலோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜு ஸோ இதில் வந்து நான் இப்போ என்ன சொல்லியிருந்தனோ அதேவே நான் வந்து ஷார்ட்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் கொடுத்துருப்பேன் ஸோ வேகன்சி எவ்வளோ இருக்கும் ஜாப் லொக்கேஷன் நீங்கள் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் க்ளியராக கிளிக் ஹியர் டு டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அவ்வளோதான் எதில் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்கும் டவுன்லோட் ஆயிரும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும் அவ்வளோதான் ஆல் த பெஸ்ட்